இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே பார்த்தால் ஒரு மெகா கூட்டணி பற்றி சொல்கிறார்கள். இன்று ஒரு பலமான கூட்டணி, அதாவது பைல்வான் கூட்டணியை பற்றியும் சொல்கின்றிருக்கிறார்கள். கூட்டணி என்றால் இன்றைக்கு நாம் அமைத்திருக்கிறோமே, இயற்கையாக எந்த ஒரு பேரமும் இல்லாமல் ஒரு பாசத்துடன் அரசியலையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டணி எங்கே, அங்கே வீடு வீடாக சென்று பேரங்கள் பேசப்பட்டு பேரம் படியாததால் இழுத்து கொண்டே சென்று, அதுவும் இன்றைக்கு ஆட்சியிலே உள்ளவர்கள் பையிலே அம்மா படத்தை வைத்து கொண்டு, இது அம்மாவின் ஆட்சி, இது அம்மாவின் ஆட்சி என்று அம்மா பிச்சையாக போட்டு தந்த இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர்கள், அம்மா அவர்களுக்கு அவரது மறைவிற்கு பிறகு அவரது படத்தை, திருவுருவப் படத்தை, 4 முறை தமிழ்நாட்டு மக்களால் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை, சமூக நீதி காத்த வீராங்கனையாக திகழ்ந்தவரை, ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கியவர்களை, தமிழ்நாடு என்றென்றைக்கும் சட்டம் ஒழுங்கிலே அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே சிறப்பாக இருந்தது என்று தமிழ் கூறும் நல்லுலகமே வைக்கின்ற வகையிலே ஆட்சி செய்தவரை, ஒரு இரும்பு பெண்மணியாய் இந்திய துணை கண்டமே பாராட்டிய ஒரு மாபெரும் தலைவரை, அவரது படத்தை சட்டமன்றத்திலே திறக்கக்கூடாது என்று சொன்ன கட்சிகளோடும், அவரது நினைவிடத்திலே அம்மா அவர்களுக்கு நினைவு மன்றம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்ற கட்சிகளுடன் கூட்டணி வைக்கிறார்கள். போதாக்குறைக்கு இந்த ஆட்சியாளர்களை ஊழல்வாதிகள், இவர்கள் 500,000 கோடி ரூபாய் ஊழல் செய்துவிட்டார்கள் என்று கவர்னரிடம் மனு கொடுத்து, இந்த ஆட்சி மீது நடவடிக்கை எடுங்கள் என்று மனு கொடுத்தவர்கள், இந்த ஆட்சியிலே முதலமைச்சராக இருக்கின்ற பழனிசாமி பற்றியும் பன்னீர்செல்வம் அவர்களை பற்றியும் எப்படியெல்லாம் தொலைக்காட்சியிலே அவர்களை பற்றி எப்படியெல்லாம் விமர்சித்தவர்கள், இவர்களை மானங்கெட்டவர்கள், வெக்கங்கெட்டவர்கள், இவர்களுக்கு நிர்வாகம் என்றால் தெரியுமா, என்னவென்று தெரியுமா, இவர்களுக்கு லஞ்சத்தை தவிர ஒன்றும் தெரியாது, நிதியமைச்சராக இருக்கின்ற பன்னீர்செல்வத்திற்கு நிதி என்றால் என்னவென்று தெரியுமா, நிதி நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியுமா, அவர்களுக்கு லஞ்சத்தை ஊழலையும் விட வேறு எதுவும் தெரியாது, அவர்களுக்கு காலையில் விழுந்து கும்பிடுவதை தர வேறு எதுவும் தெரியாது, இவர்கள் வெட்கம் இல்லாதவர்கள், ரோசம் இல்லாதவர்கள், மானம் இல்லாதவர்கள், மானம் கெட்டவர்கள் என்று சொல்லியவர்களோடு அவர்கள் சொன்னது சரி என்பதை நிரூபிப்பது போல அவர்கள் வீட்டிலே அமர்ந்து விருந்து உண்டு கூட்டணி அமைக்கிறார்கள். இதை அவர் சொன்னவர் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால் இது ஒரு மானம் கட்ட கூட்டணி என்று அவர்களே ஒத்துக்கொள்கின்ற விதமாக, இதுவரை இந்திய திருநாட்டிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே சுதந்திரம் அடைந்த பிறகு எத்தனையோ தேர்தல்களை தமிழ்நாடு சந்தித்திருக்கின்றது, எத்தனையோ கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன கடந்த தேர்தல் வரை. ஆனால் அந்த கூட்டணிகள் எல்லோரும் தேர்தல் முடிந்த பிறகுதான் அவர்களது வெற்றி தோல்வி தெரிய வரும். ஆனால் இந்த மானங்கட்ட கூட்டணி அமைந்தவுடனேயே அது தோற்றுவிட்டது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மற்றொரு கூட்டணி, அவர்கள்தான் சிறுபான்மையினரின் காவலர்கள் என்றும், அவர்கள்தான் தமிழ்நாட்டை காக்க வந்தவர்கள் என்றும், இவர்களை விட்டால் வேறு நாதி இல்லை என்பதை என்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி கொண்டு, தேசிய கட்சியுடன் கூட்டணி இருந்தால்தான், அதுவும் அங்கே 4 மாநிலங்களிலே வெற்றி பெற்ற காரணத்தினால் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராகுல் காந்தி அவர்களை முந்தா நாள் வரை அவர் முதிர்ச்சி இல்லாதவர் என்று சொல்லிவிட்டு, திடீரென்று ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிறது. சென்னையில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவரது தந்தை பாணியில் ராகுல் காந்தியை வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொல்கின்ற விதமாக, இந்தியாவின் அடுத்த பிரதமராகத்தான் நாங்கள் உங்களை தேர்தலிலே முடிந்தவுடன் சந்திப்போம் என்று சொல்கின்ற அளவிற்கு கூட்டணிகள் கட்சிகள் கூட அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை அவர்
அன்றைக்கு பிரகடப்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு வாக்களித்தால்தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும் என்பது போல ஒரு மாயத்தோற்றத்தை, குறிப்பாக சிறுபான்மை மக்களை குழப்புகின்ற விதமாக அவர்கள் பல்வேறு செய்திகளை பல்வேறு இஸ்லாமிய சகோதரர்களை வைத்தெல்லாம் பரப்பி பார்க்கிறார்கள். இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கின்ற பெரிய மாநிலமாகிய உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு 5% தான் அவர்களது செல்வாக்கு இருக்கலாம். அங்கே மாநில கட்சிகளாகிய சமாஜ்வாடி பார்ட்டியும் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியும் கூட்டணி அமைத்த பிறகு காங்கிரஸ் கட்சி இதற்காக தனித்து போட்டியிடுகிறது. அவர்கள் தனித்து போட்டியிடுவது பாரதிய ஜனதாவிற்கு தானே பலம் சேர்க்கும் என்பதை கூட இங்கே இந்த பைல்வான் கூட்டணியின் தலைவருக்கு தெரியவில்லை. அங்கே இவர்கள் யாரை பிரதம மந்திரி என்று சொல்கிறார்களோ அந்த காங்கிரஸ் கட்சி அங்கே தனித்து போட்டியிடுவதால் உத்தரப்பிரதேசத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற விதமாக செய்கின்றவர்கள் தமிழ்நாட்டிலே வாக்குகளை சிதறடிக்காமல் திமுக கூட்டணிக்கு அளிக்க வேண்டும் என்று நம் காதிலே பூசுற்ற பார்க்கிறார்கள். காரணம், கடந்த 20-25 ஆண்டுகளாக சிறுபான்மை இன மக்களை இவர்கள் ஏமாற்றி அதிலே தேர்தலிலே பலன் கண்ட காரணத்தினால் எப்படியும் சிறுபான்மையினரை ஏமாற்றி விடலாம் என்று இவர்கள் தவறான வழியிலே இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற பெரும்பான்மை மக்களும் இன்றைக்கு எல்லோரையும் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிலே ஏற்கனவே இவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறார்கள். அதுபோல மத்தியிலே கடந்த 2004 14 வரை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த பொழுதும் அந்த கூட்டணியிலே மத்திய அமைச்சர்களாக இவர்கள் இருந்த பொழுதும் ஏன் மத்திய சென்னை தொகுதியிலே திமுக கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற திரு தயாநிதி மாறன் உட்பட பலர் மத்திய அமைச்சர்களாக இருந்த பொழுது தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் இவர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். இதையெல்லாம் மனதில் வைத்துதான் அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த தேசிய கட்சிகளை நம்பி பலனில்லை. காரணம், காங்கிரஸ் கட்சிக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ தமிழ்நாட்டிலே செல்வாக்கில்லை. அவர்களால் இங்கே தனித்து நின்று ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. அவர்கள் அதனால்தான் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் நியாயமான கோரிக்கைகளை, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் காவிரி பிரச்சனையை தீர்க்க கூட அவர்கள் முயற்சி செய்வதில்லை. அதிலே கர்நாடக மாநிலத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். பெரியார் அணை பிரச்சனையிலே அவர்கள் கேரள மாநிலத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். இப்பொழுது பாலாற்று அணை பிரச்சனையும் ஆந்திர மாநிலத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள். இப்படித்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டுதான் அம்மா அவர்கள் 2017 தனித்து போட்டியிட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அம்மா அவர்களுக்கு மாபெரும் ஆதரவு அளிக்கின்ற விதமாக 37 தொகுதிகளிலே வெற்றியை தேடி தந்தார்கள். இதே தேவம் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக போராடினார்கள். ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவியர்கள் கனவாகிய மருத்துவக் கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்ற கனவை தவிடு பொறியாக்கிய நீட் தேர்வை தமிழகத்திலே அம்மா அவர்கள் இறுதி மூச்சு வரை அனுமதிக்கவில்லை. அதுபோல நமது விவசாயிகளை பாதிக்கின்ற மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம் மற்றும் கெயில் திட்டம், ONGCயின் திட்டங்களை அம்மா அவர்கள் தமிழ்நாட்டிலே அனுமதிக்கவில்லை. ஆனால் அம்மா அவர்கள் மறைவு என்பது நமக்கு துர்பாகிய நிலையை ஏற்படுத்தி அம்மாவின் ஆட்சியின்றிக்கு தொடர்கின்ற போதும் அந்த ஆட்சியை நடத்துபவர்கள் மத்தியிலே ஆள்பவர்களுக்கு ஒரு கைத்தடிகளாக, எடுபடி ஆட்சியாளர்களாக, இங்கே அடிமை ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சி 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். காரணம், இந்த ஆட்சிக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம், குறிப்பாக இந்த முதல்வரை மாற்ற வேண்டும் என்று கவர்னரிடம் மனு கொடுத்த பொழுது முதலமைச்சரை உங்களது பலத்தை நிரூபிக்கல் என்று சொல்லியிருந்தால் அன்றைக்கே இந்த முதலமைச்சர் ஆட்சி கட்டிலிருந்து இறங்கியிருப்பார், தமிழகத்திலே ஒரு நல்ல மக்கள் ஆட்சி தொடர்ந்து இருக்கும். ஆனால் மடியிலே கனமுள்ள இவர்கள் மத்தியிலே உள்ளவர்களின் தொடர்பால்
அவர்களின் பாதுகாப்பிலே இந்த ஆட்சியை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கு இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் என்று காத்து கொண்டு இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலோடு இந்த 18 தொகுதிகளில் இடைத்தேர்தலும் வர இருக்கிறது. இந்த 18 தொகுதி இடைத்தேர்தலிலே இன்றைக்கு ஆளுங்கட்சியால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இவர்கள் 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் இந்த ஆட்சி தானாகவே முடிவுக்கு வந்துவிடும் என்கின்ற நல்ல செய்தியும் உங்களுக்கு தெரியும். எனவேதான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நல்லதொரு வாய்ப்பாக இந்த இடைத்தேர்தல் அமைந்திருக்கிறது. அதுபோல தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மோடியை வழி செய்ய, மோடியை வீட்டுக்கு அனுப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டு விவசாயிகளின் போராட்டம் என்றாலும் சரி, இங்கு கடுமையான புயல் தாக்கினாலும் சரி, அங்கே தூத்துக்குடியிலே 14 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்தாலும் சரி, அதையெல்லாம் கண்டுகொள்ளாத மோடி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் என்று வந்தவுடன் 4 வாரங்களுக்குள் 400 முறை வந்து விட்டு சென்றிருக்கிறார். இன்னும் எத்தனை முறை இங்கே வந்து செல்வார் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். தேர்தலுக்காக தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டு மத்தியில் ஆட்சி செய்கின்ற மோடி அவர்கள் இங்கே வருகிறார்கள். அதனால்தான் அம்மா அவர்கள் குஜராத்தை சேர்ந்த இந்த மோடியா இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா நிர்வாகத்தில் சிறந்தவர் என்று அன்றைக்கு கேள்வி எழுப்பினார். அம்மா அவர்கள் சொன்னது உண்மை என்பதை நிரூபிக்கின்ற விதமாக 2014 தேர்தலின் பொழுது மோடி அவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவதாக சொன்னார். இதுவரை எத்தனை இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றார்கள்? அதை நம்பி அவர்கள் வாக்களித்தவர்கள் இன்றைக்கு மோடியின் ஆட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இளைஞர்கள் மோடியின் ஆட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால்தான் இங்கே அவர்கள் இங்கே மக்களால் ஒதுக்கப்பட்ட இங்கே ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்களை மிஸ்டர் கிளீன் என்று தன்னை தம்பட்டம் அடித்துக் கொள்கின்ற மோடி அவர்கள் கூட்டணியிலே சேர்த்திருக்கிறார். அதுபோல மக்களால் ஒதுக்கப்பட்ட கட்சிகளை எல்லாம் இங்கே சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொன்னால் கோபம் வரும். நீ நோட்டாவுடன் போட்டி போடுபவர்கள் அட்லீஸ்ட் டெபாசிட் பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலே அவர்கள் இவர்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் இடுப்பிலே கல்லை கட்டிக்கொண்டு கயிறையும் சேர்த்து ஒவ்வொரு இடுப்பிலும் கட்டிக்கொண்டு அவர்கள் கிணற்றிலே குதிக்கின்ற கதைதான் இந்த தேர்தல் கூட்டணி. நிச்சயம் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரமல்ல இந்திய தேசத்து மக்களும் புறக்கணிக்கப் போகிறார்கள். காரணம், இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற ஒரு நாடு. இங்கே பலதரப்பட்ட மொழிகளும் பலதரப்பட்ட கலாச்சாரங்களும் பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் வாழ்கின்ற நாடு. இங்கே நமக்கு பல்வேறுபட்ட மதங்கள் பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள் பண்பாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்கின்ற விதத்திலே ஒற்றுமை பெற்றிருக்கிறோம். ஆனால் மத்தியிலே ஆள்பவர்கள் நம்மை பெரும்பான்மை என்றும் சிறுபான்மை என்றும் பிரித்து பெரும்பான்மையின் வாக்குகளை கவர வேண்டும் என்றிருப்பதற்காக தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கி வருவதால் தான் இங்கே அமைதியின்மை நிலவி வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே பெரியார் போன்ற சமூக நீதி பெரியவர்கள் இருந்த காரணத்தினால்தான், அவர் வழியிலே மக்கள் வாழ்கின்ற காரணத்தினால்தான் இங்கே இந்த அமைதி பூங்காவை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனால்தான் நான் மீண்டும் சொல்கிறேன், தேர்தல் என்பது வேறு, நமக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது வேறு. நாம் எந்த ஒரு கட்சிக்கு வாக்களித்தாலும் யார் நம்மை பாதுகாப்பார்கள்? தமிழ்நாடு என்றென்றைக்கும் அமைதி பூங்காவாக திகழ்வதற்கு யார் உத்தரவாதம் தருவார்கள்? யாரை நம்பி நாம் வாக்களித்தால் தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாக இருக்கும்? யார் மத்தியில் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடன் எந்த ஒரு சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் மோடி அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அவரை பார்க்க வந்தபோது லண்டனுக்கு சென்றிருந்த ஸ்டாலின் அவர்கள் ஓடி வந்த பொழுது அதை தமிழ்நாட்டு மக்கள், அது பெரும்பான்மை மக்களும் சரி சிறுபான்மை மக்களும் சரி, அதை கண்டு முகம் சுழித்தார்கள். இவர் என்னவோ தமிழ்நாட்டு மக்களின் பாதுகாவலராக
பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக காட்டிக்கொண்டு மோடி வீட்டுக்கே வருகிறார் என்றவுடன் ஏதோ நாகரிகம் என்ற பெயரிலே இவர் அங்கே லண்டனிலே ஏதோ பிராயச்சித்தம் செய்ய சென்றவர் ஓடி வந்ததை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதுபோல பாரத பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் மறைவிற்கு அஞ்சலி செலுத்த சென்ற பொழுது அங்கே காத்திருந்து அவர் அமித்ஷா அவர்களை தங்களது தந்தையின் நினைவஞ்சலி விழாவிற்கு வர வேண்டும் என்று அழைத்து அவரும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இவர்களும் பத்திரிகையிலே அவர் பெயரை போட்டுவிட்டு அவர் வராமல் தவிர்த்த பிறகுதான் ராஜீவ் காந்தி அவர்கள் 4 மாநிலங்களிலே வெற்றி பெற்ற பிறகுதான் காங்கிரஸை இவர் துதிப்பாட ஆரம்பித்தார் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுதும் சொல்கிறேன், 96 யூஎஃப் கூட்டணியிலே இருந்தவர்கள், யுனைடெட் ஃப்ரண்ட் அரசாங்கத்திலே இருந்தவர்கள், அந்த ஆட்சி கவிழ்ந்து பிறகு காங்கிரஸ் கூட்டணியிலே திமுக இருந்த பொழுது பிஜேபி கூட்டணியிலே அம்மா அவர்கள் 13 மாதம் இருந்து விட்டு அந்த ஆட்சிக்கு ஆதரவு இழக்கிய பொழுது திமுகவின் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு மத்திய சென்னை உறுப்பினராக இருந்த மறைந்த முரசொலிமாறன் உட்பட அனைவரும் வாஜ்பாய் அரசாங்கத்திற்கு ஆதரவாக மாறினார்கள். அதைத் தொடர்ந்து 99 2004 வாஜ்பாய் அங்கத்தை அரசாங்கத்திலே அங்க வைத்தார்கள். 2004 பிஜேபி தோற்றுவிடும் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் காங்கிரசுடன் கைகோர்த்தார்கள். 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணியிலே இருந்து ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்தவர்கள். காங்கிரஸ் தோற்றுவிடும் என்று தெரிந்தவுடன் 2014 காங்கிரஸை நட்டாற்றிலே விட்டுவிட்டு கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு தனித்து நின்று எல்லா தொகுதியையும் தோல்வியடைந்தார்கள். அன்று முதல் அவர்களால் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியவில்லை. 2014 படுதோல்வி அடைந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2016 தமிழ்நாட்டு மக்கள் அவர்களிடம் ஆட்சியை கொடுக்கவில்லை. அதைத் தொடர்ந்து அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நடைபெற்ற ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக கணக்கு போட்டது. இங்கே அம்மாவின் தொண்டர்களிடையே பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக 2 அடியாக போய்விட்டது, எனவே நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று தப்பான கணக்கை போட்டார்கள். இந்த நேரத்திலே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கணக்கு பாடத்தில் வேண்டுமென்றால் 7, 3, 10 என்று வரும். ஆனால் தேர்தல் காலத்திலே கூட்டணி அமைப்பதால் தேர்தல் வெற்றி என்பது 7, 3 கூட்டினால் 0 என்றும் வரும் என்பதை எடுத்துக்காட்டுகின்ற விதமாகத்தான் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் மூலம் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டியது. காரணம், 2016 அம்மா அவர்கள் போட்டியிட்ட பொழுது அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 57,000 வாக்குகள். ஆனால் 2017 டிசம்பரிலே அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அங்கே நடைபெற்ற இடைத்தேர்தல் பொழுது சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்த போது திமுக டெபாசிட் காலியானதோடு அவர்கள் பெற்ற வாக்குகள் வெறும் 29,000. நன்றாக கவனிக்க வேண்டும், அவர்களின் வாக்குகளில் கிட்டத்தட்ட 29,000 to 30,000 வாக்குகள் எங்கே போனது என்று யாராலும் சொல்ல முடியுமா? இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவாக திமுக பெரிய ஜெயிக்க போகிற கட்சி போல, வெற்றி பெற போகின்ற கட்சி போல இன்றைக்கு ஊடகங்களிலே அவர்களை தாங்கி பிடிப்பவர்களால் அதற்கு பதில் சொல்ல முடியுமா? ஆர்கே நகர் காவல் நிலையத்தில் சென்று அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் கூட அந்த வாக்குகள் எங்கே போறது என்று கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சிலர் சொல்லலாம், அது ஒரு பெக்குலியர் தேர்தல். என்ன பெக்குலியர் தேர்தல்? தமிழ்நாட்டிலே அதை நீங்களே இடைத்தேர்தல் என்று போட்டீர்கள், இடைத்தேர்தல் அல்ல என்று போட்டீர்கள். நான் அங்கே தெரு தெருவாக சென்று வாக்கு கேட்க சென்ற பொழுது என்னை வழிமறித்து, நீங்கள் சுயேட்சை வேட்பாளர், உங்களிடம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, உங்களிடம் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, உங்களிடம் ஆட்சி அதிகாரம் இல்லை, உங்களிடம் கட்சியின் பெயரும் இல்லை, சின்னமும் இல்லை, நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? போதாக்குறைக்கு இதுவரைக்கும் தமிழகத்தின் சரித்திரத்திலே ஒரு இடைத்தேர்தலிலே ஒரு சுயேட்சை வென்றதாக வரலாறு இல்லை என்றெல்லாம் என்னிடம் கேட்டார்கள். அப்பொழுதெல்லாம் நான் அவர்களிடம் சொன்னது, ஒருவர் மக்கள் நினைத்து விட்டால் ஒருவருக்கு கட்சியும் தேவையில்லை, சின்னமும் தேவையில்லை,
கூட்டணியும் தேவையில்லை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவும் தேவையில்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவும் தேவையில்லை, ஆட்சி அதிகாரமும் தேவையில்லை. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. நீங்கள் டிசம்பர் 24 வரை காத்திருங்கள். மக்கள் என்னை அங்கே 80% வாக்குப்பதிவு நடந்தால் நான் 50,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவேன் என்று உறுதியாக கூறினேன். அது ஒன்றும் அதீத நம்பிக்கையிலே நான் சொல்லவில்லை. அங்கே கள நிலவரத்தை உணர்ந்து மக்கள் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்களை எல்லாம் அங்கே நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லி சென்றார்களோ அந்த திட்டங்களை எல்லாம் யார் நிறைவேற்ற முடியும் என்று ஆர்கே நகர் மக்கள் முடிவு செய்தார்கள். மற்றொன்றையும் இந்த நேரத்திலே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு தேர்தலிலே ஒரு வேட்பாளர், அது பொது தேர்தலாக இருந்தாலும் சரி இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, தேர்தலிலே வாக்கு கேட்கும் பொழுது என்னை வெற்றி பெற செய்யுங்கள், தொகுதியின் வளர்ச்சிக்காக நான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவேன் என்று தான் வாக்கு கேட்பார். ஆனால் அந்த தொகுதியிலே, ஆர்கே நகர் தொகுதியிலே 2017 டிசம்பரிலே 1ஆம் தேதி நான் அன்றைக்கு நாமினேஷன் செய்துவிட்டு தெரு தெருவாக சென்று வாக்கு கேட்ட பொழுது அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வர இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி ஏமாற்றி கொண்டு வருபவர்களிடம் ஆட்சியை மாற்றி இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அம்மா அவர்கள் எந்தெந்த திட்டங்களை இங்கே நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்னார்களோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றி தர இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர எனக்கு வாக்களியுங்கள் குக்கர் சின்னத்தில் என்று கேட்டேன். அதுபோல புரட்சி தலைவர் கண்ட இந்த மாபெரும் இயக்கம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டி காத்த இந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே சிக்கி இருக்கின்றது. இரட்டை இலை என்ற வெற்றி சின்னம் எம்என் நம்பியாரிடமும் பிஎஸ் வீரப்பாவிடமும் இருந்தால் எப்படி எம்பிஆரின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? நிச்சயம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை நீங்கள் எங்களுக்கு மீட்டெடுக்க, எங்கள் இயக்கத்தை மீட்டெடுக்க நீங்கள் எனக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டேன். அந்த மக்கள் வாக்களித்தார்கள். அந்த தேர்தலிலே டிடிவி தினகரனை எதிர்த்து போட்டியிட்ட 58 வாக்கு வேட்பாளர்களும் பெற்ற வாக்குகளை விட 10,000 வாக்குகள் அதிகமாக எனக்கு அந்த தொகுதி மக்கள் தந்தார்கள். அதுபோல அந்த தொகுதியிலே நான் வாக்கு கேட்ட பொழுது எப்படி ராயபுரத்திலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்களோ அதுபோல ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த அத்தியாயத்தை, 3வது அத்தியாயத்தை நீங்கள் எழுதப் போகிறீர்கள் எங்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் என்று வாக்கு கேட்டேன். அதை அவர்கள் தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு புரட்சி தலைவர் அவர்கள், அன்றைக்கு அவருக்கு துரோகம் செய்தவர்கள் கட்சியை விட்டு தூக்கி எறிந்த பொழுது எப்படி அவரது ஆசான், அவரது தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெயரிலே திருவுருவப் படத்தை அந்த கொடியிலே வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை தொடங்கினாரோ அதே போல இன்றைக்கு 45 ஆண்டுகள் கழித்து புரட்சி தலைவர் என்ற கண்ட அந்த இயக்கத்திலேயே இன்றைக்கு ஒரு துரோக கும்பல் துரோகம் செய்ததால் இன்றைக்கு இந்த ஆட்சி யாரால் தொடர்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் முயற்சித்து கூட புரட்சி தலைவரின் ஆட்சி தொடரவில்லை, கவர்னர் ஆட்சி தான் வந்தது. ஆனால் அன்றைக்கு அம்மா அவர்கள் டிசம்பர் 5, 2016 அன்று நம்மை விட்டு பிரிந்த அன்று அன்றைக்கு இரவே அம்மா அவர்கள் விட்டு சென்ற அந்த இடத்தை அம்மா அவர்கள் இருந்த காலத்திலே 2 முறை தற்காலிக முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் இருந்து விட்டு போகட்டும் என்று நமது சட்டமன்ற உறுப்பினரிடம் நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் சொன்ன காரணத்தினால்தான் பன்னீர்செல்வம் முதல்வராக தொடர முடிந்தது. ஆனால் அதுவரை பசுந்தோல் போர்த்திய புலியாக இருந்த பன்னீர்செல்வம் ஆட்சியில் அமர்ந்தவுடன் அம்மா அவர்கள் தான் இல்லையே என்று அவருடைய நடவடிக்கை மாறிய தொடங்கியது. 13 ஆண்டுகளாக நீதிமன்ற தீர்ப்பையும் தாண்டி ஆர்எஸ்எஸ்ஸின் பேரணிக்கு தமிழ்நாட்டிலே அம்மா அவர்கள் இருந்தவரை அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அனுமதி வழங்கிய காரணம்தான் பன்னீர்செல்வத்தை பதவியிலிருந்து தூக்கி எறிவதற்கான முதல் காரணம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல அவர் மத்தியிலே ஆளுநர்களுக்கு ஒரு ஏஜெண்டாக செயல்பட தொடங்கியது அறிந்து கொண்டதால்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு எதிரணியிலே இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளின் கோரிக்கையை ஏற்று
விருப்பம் இல்லாமல் இருந்த நமது பொதுச்செயலாளர் அவர்கள் அன்றைக்கு பொதுச்செயலாளர் பதவியும் அதை தொடர்ந்து முதல்வராவதற்கும் ஒத்துக்கொண்டார். அன்றைக்கு பன்னீர்செல்வத்தை மாற்றிவிட்டு நாம் நமது பொதுச்செயலாளர் அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்த பிறகு பன்னீர்செல்வம் அம்மா அவர்களின் நினைவிடத்திலே தியானம் இருக்கின்றேன் தர்ம யுத்தம் தொடங்கினார். அவர் தர்ம யுத்தம் தொடங்குவதற்கு நான் தான் காரணம் என்று மயிலாப்பூரிலே உள்ள ஒரு சாணக்கியர் சொன்னாரா இல்லையா என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பாருங்கள். தென்னமரத்திலே தேள் கொட்டினால் பனைமரத்திலே எதற்கு வீக்கம் வர வேண்டும்? இங்கே அண்ணா தங்கக்கா கட்சியிலே உள்ள பிரச்சனை இருந்தால் இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் வேர்த்து வருகிறது? இங்கே ஒருவர் சரியில்லை என்று தமிழ்நாட்டிலே அம்மா அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அம்மா அவர்களுடன் 30 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு தாயாய் தோழியாய் சகோதரியாய் இருந்த நமது பொதுச்செயலாளர் அவர்கள் வார்த்தையை கேட்டு முதல்வரை மாற்ற முடிவெடுத்த பொழுது அதிலே பாரதிய ஜனதாவிற்கு என்ன வேலை? அடுத்த வீட்டிலே எட்டி பார்க்க வேண்டிய வேலை என்ன இருக்கிறது? அதனே தான் உருவானது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு சிலர் சொல்வார்கள், இவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலும் துணை ஜனாதிபதி தேர்தலிலும் இவர்களது பொதுச்செயலாளர் சின்னம்மா அவர்களை விடுவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டவரை ஆதரித்தார்கள் என்று ஒரு சிலர் வேண்டுமானால் சொல்லலாம். உண்மை அது அல்ல என்பது நமது தவ்ஹீத் ஜமாத் தலைவர் அவர்களிடம் அன்றைக்கே தெரியும். காரணம், அவர் அம்மா அவர்களுடன் நீண்ட நாள் தொடர்பில் இருப்பவர், நமது பொதுச்செயலாளரை நன்கு அறிந்தவர் என்ற முறையிலே அவரை நான் சந்தித்த பொழுது சொன்னேன். அதைத்தான் உங்களிடம் சொல்கிறேன், இதைத்தான் நான் ஊடகத்திலும் சொல்கிறேன். திரு தம்பிதுரை அவர்கள் எங்களை விட்டு பிரிந்து சென்றவர். அன்றைக்கு நான் சிறைச்சாலையிலே பெங்களூருக்கு சென்று எங்கள் பொதுச்செயலாளரை சந்திக்க சென்றபோது அங்கே அமர்ந்திருந்தார். அவர் நான் வருவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே வந்தவர். நான் பாராளுமன்றத்திலே பிரதமர் மோடியை சந்தித்தேன். அவர் என்னிடம், உங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எங் ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டார். நான் பொதுச்செயலாளரிடம் கேட்க வேண்டும் என்று சொன்னேன், அவரிடம் கேளுங்கள் என்று சொன்னார். அதனால் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னதாகவும் நான் வரும் வரை காத்திருக்க சொன்னார்கள். நான் வந்த பிறகு அதை சொன்ன பொழுது நான் சொன்னேன், நமக்கு ஆதரவாக 7-8 MPக்கள் தான் இருக்கிறார்கள், இவர்கள் எது வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும், நாம் ஒன்றும் அதற்கு ஆதரவளிக்க வேண்டாம் என்று பொதுச்செயலாளரை வைத்துக் கொண்டே திரு தம்பிதுரை அவர்களிடம் சொன்னேன். தம்பிதுரை அங்கிருந்து கலைந்து சென்று விட்டார். ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு எங்களது வழக்கறிஞர் மூலம் பொதுச்செயலாளர் எனக்கு சொல்லி அனுப்பினார், நாம் திமுகவை ஆதரிக்கின்ற ஒரு வேட்பாளரை ஆதரிக்க கூடாது என்ற எண்ணத்தில் தான் நானும் 2 நாட்களாக யோசித்தேன். இவர்களிடம் நாம் எந்த ஒரு உதவியும் கேட்கப் போவதில்லை, அதற்காக சொல்லவில்லை. ஆனால் ஜனாதிபதி தேர்தலிலே எப்படியும் அவர்களுக்குத்தான் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, நாம் அவர்களுக்கு வாக்களிப்போம். காரணம், தம்பிதுரை என்னிடம் வந்து கேட்ட காரணத்தினால் அதை செய்துவிடுவோம் என்று சொல்லி அனுப்பினார். அப்பொழுது கூட சொன்னேன், நாம் வாக்களிக்க வேண்டாம் என்றால் அவர்கள் தான் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று மீண்டும் சொல்லி அனுப்பினேன். இருந்தாலும் சிறையில் இருக்கின்ற பொதுச்செயலாளர் சொன்ன காரணத்தினால் அன்றைக்கு நான் ஆதரவாக அறிக்கை விட்டேன். இதை பல பேர் நினைக்கலாம், அவர்கள் சிறையிலிருந்து விடுதலை ஆவதற்காக அப்படி செய்தார்கள் என்று. உண்மையில் அந்த ரிவ்யூ பெட்டிஷன் அந்த நேரத்தில் தான் தள்ளுபடியான நேரம். அதுபோன்ற எந்த ஒரு கோரிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை, யாரிடமும் மண்டியிட்டு பழக்கம் இல்லை. காரணம், நாங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடன் 35 ஆண்டுகள் தொடர்பில் இருப்பவர்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், என்னிடம் தொலைக்காட்சி பேட்டியிலே கேட்ட பொழுதெல்லாம் சொன்னேன், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைப்பீர்களா என்று சொன்ன பொழுது எனது லைஃப் டைம் முடிகிற வரை நான் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொன்னேன். அப்பொழுது அந்த News 18 TV என்று நினைக்கிறேன், அவர் என்னிடம் மீண்டும் கேட்டார், அரசியலிலே நிரந்தர எதிரி இல்லை, பகர் இல்லை, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீர்கள், தனிப்பட்ட எதுவும் வருத்தமாக கோபம் என்றார். தனிப்பட்ட முறையில் யார் மீதும் எனக்கு எந்த கோபமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது, ஏனென்றால் எங்களுக்கு பயம் அறவே கிடையாது. ஆனால்
நாங்கள் என்றைக்கும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொல்லிவிட்டு நாளைக்கு அவர்கள் முகத்திலே ஒழிக்க வேண்டும். அதனால்தான் சொல்கிறேன், மதவாதத்தை தூண்டுகின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு இனி வாழ்நாள் முழுவதும் நான் கூட்டணியில் சேரமாட்டேன் என்று அன்றைக்கு உறுதியாக கூறினேன். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், இங்கே கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களின் வாக்குகளை பெறுவதற்கோ உங்களது கைத்தட்டலை பெறுவதற்கோ அல்ல. நாங்கள் ஒரு முடிவெடுத்தால் அதில் என்றைக்கும் உறுதியாக இருப்போம். இன்றைக்கு கூட உங்களுக்கு தெரியும், இந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் 95% மேல் ஆதரவளிக்கின்ற இயக்கம். சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை கிளைகள் இல்லாத ஊரே இல்லை என்கின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கின்ற அந்த இயக்கம். அம்மா அவர்கள் இருந்த பொழுது கழகம் உட்பட 16 அணியாக இருந்த அந்த இயக்கம் இன்றைக்கு 20 அணிகளாக பெருகி இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்களிலே 75% மேல் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இதை என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். அதுபோல பெரியோர்களும் தாய்மார்களும் அம்மாவின் வழியிலே இந்த அவரது பிள்ளைகளாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் செயல்படும் என்பதை உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால்தான் செல்கின்ற இடங்களில் எல்லாம் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதுபோல பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்த சிறுபான்மையின மக்கள், நான் அவர்களை சென்று நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று எந்தவித அரசியலும் செய்யவில்லை. அவர்கள் எங்களின் நடவடிக்கையை உற்று நோக்குவதால் தான் சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த தாய்மார்களும் பெரியோர்களும் செல்கின்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் வீட்டு பிள்ளையாக அவர்களின் ஒருவராக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள், அவர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் என்றென்றைக்கும் அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வோம். தேர்தல் முடிவுகளால் எங்களது நடவடிக்கைகளில் எந்த ஒரு மாற்றமும் வராது என்பதை மீண்டும் என்னிடம் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். என்னிடம் ஊடகத்திலே கேட்டதை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், மீண்டும் அதிமுகவுடன் இணைவீர்களா என்று. நேற்று கூட மதுரை ஆதீனம் யாரோ சொன்ன தவறான கருத்தை வைத்துக் கொண்டு அந்த பெரியவர் சொல்லியிருந்தார், உடனே நான் மறுப்பு கொடுத்தேன். இந்த துரோகிகளிடம் சேருவதை விட கடலில் குதிக்கலாம்.